அதிமுகவில் உட்கட்சி பூசல் அதிகரித்திருக்கும் நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு செல்ல ஓ பன்னீர்செல்வத்திற்கு போலீஸ் அனுமதி மறுத்திருக்கிறது. அதிமுக தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்திற்கு செல்ல ஓ பன்னீர்செல்வத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற அனுமதியுடன் வந்தால் மட்டுமே ஓ பன்னீர்செல்வத்தை தற்போது அனுமதிக்க முடியும் எனவும் போலீஸ் தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்குள் நுழைய ஓ பன்னீர்செல்வத்திற்கு நீதிமன்ற அனுமதியுடன் மட்டுமே வர வேண்டும் என்றும் தற்போது போலீஸ் தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நீதிமன்றம் உத்தரவிட்டால் மட்டுமே பாதுகாப்பு அளிக்க முடியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகம் சென்ற நிலையில் ஓ பன்னீர்செல்வமும் செல்ல திட்டமிட்டிருப்பதால் அங்கு பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் போலீஸ் தற்போது அனுமதி மறுத்திருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் ஜெய் சி டி பிரபாகர் அளித்த மனுவிற்கு பதில் மனு அளித்திருக்கிறது போலீஸ் தரப்பு. தற்போதைய சூழலில் அதிமுக அலுவலகம் செல்ல வேண்டாம் என ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு காவல்துறை அறிவுறுத்தலையும் விடுத்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, ஓ பன்னீர்செல்வம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்றும் போலீஸ் தரப்பிலிருந்து அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீதிமன்ற அனுமதியுடன் வந்தால் மட்டுமே பாதுகாப்பு அளிக்க முடியும் என்றும் போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், விரிவான தகவலை பதிவு செய்யும். சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்பதால் அதிமுக அலுவலகம் வருவதற்கு ஓபிஎஸ்க்கு காவல்துறையால் உரிய பாதுகாப்பு அதாவது அனுமதி வழங்குவதற்கான மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. காரணம், ஒற்றை தலைமை வந்ததற்கு பின்பாக அதிமுகவில் பெரும் சர்ச்சை வெடித்திருக்கிறது. இதில் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் செல்வதற்கு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் செல்வதற்கான அனுமதியை பெறுவதற்கான காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இது தொடர்பாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக ஓ பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்பாகத்தான் முதல் முறையாக கடந்த 8ஆம் தேதி அதிமுக அலுவலகத்திற்கு வந்தார். அப்போது கட்சி நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் உற்சாக வரவேற்பானது எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தனர். மேலும் இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக அலுவலகத்திற்கு வருவதற்கு திட்டமிட்டிருந்தார். இதற்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தர வேண்டும் என்பதற்காக அவருடைய ஆதரவாளரான ஜெய் சி டி பிரபாகர் கடந்த 8ஆம் தேதி ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு மனு ஒன்றை கொடுத்திருந்தார். அதில் கடந்த ஜூலை 12ஆம் தேதி அதிமுக அலுவலகத்திற்கு ஓபிஎஸ் வந்தபோது பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவே அங்கு குவிக்கப்பட்டிருந்த ரவுடிகள் மற்றும் குண்டர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் எதிர்வரும் நாட்களில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் சமூக விரோதிகள் உட்புகாம இருப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது, ஆகவே அவங்க சதித்திட்டம் தீட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, ஆகவே எவ்விதமான இடையூறும் இல்லாமல் கட்சி அலுவலகம் செல்வதற்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் என அந்த மனுவில் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அதிமுக அலுவலகம் செல்வதற்கு போலீசார் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், மோதல் சம்பவத்தை தொடர்ந்து அதிமுக அலுவலகம் சீல் வைக்கப்பட்டதற்கு பின்பாக நீதிமன்ற உத்தரவின்படி எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சாவியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக அலுவலகத்திற்கு சென்றால் மேலும் மோதல்களோ அல்லது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் உரிய அனுமதியை நீதிமன்றத்திடம் பெற்றதற்கு பின்பாகத்தான் செல்ல முடியும், அப்பொழுதுதான் எங்களால் உரிய பாதுகாப்பு அளிக்க முடியும் என போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஓ பன்னீர்செல்வம் அதிமுக அலுவலகத்தில் செல்வதற்கு நீதிமன்றம் சென்று உரிய அனுமதியை பெற்றதற்கு பின்பாகத்தான் எங்களால் பாதுகாப்பு தர முடியும் என அனுமதியை போலீசார் மறுத்திருக்கிறார்கள். இதற்கிடையேதான் டிஜிபி அலுவலகத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் ஒரு புகார் மனுவையும் கூட கொடுத்திருக்கிறார். இதில் இடைக்கால பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். இதற்கு முன்பாகவே கட்சி அலுவலகத்தில் பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆக மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை தங்களுக்கும் தர வேண்டும் என்ற ஒரு புகார் மனுவையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அதிமுக அலுவலகத்திற்கு நீதிமன்ற உத்தரவுபடி இடைக்கால பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சென்று வந்த நிலையில் அடுத்த கட்டமாக ஓ பன்னீர்செல்வம் செல்வதற்கான போலீஸ் அனுமதி கூறப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் சென்று உரிய அனுமதி பெறுவதற்கான அறிவுறுத்தலையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே எடப்பாடி தரப்பினரும் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தர செய்ய வேண்டும் என்ற மனுவையும் அவர்கள் கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.